கிழக்கு பிரதேச சபைக்குட்பட்ட நிலாவரை வற்றாத ஊற்று அத ஆழமரியாத கிணற்று பகுதியிலே இன்றைய தினம் அதாவது இராணுவத்தினரால் ஒரு புத்த பௌத்த சிலை ஒன்றும் அதை பாதுகாப்பதற்கான ஒரு பலகையிலான கட்டுமானமும் அமைக்கப்பட்டு அதை அந்த தகவலை காலையிலே என்னிடம் மக்கள் கவனத்துக்கு கொண்டு வந்ததை அடுத்து நான் இது தொடர்பாக இருக்கக்கூடிய விழிப்புணர்வு உள்ளவர்களை ஒன்று திரட்டி அதே இடத்துல மக்கள் இந்த இடத்துல வேற அச்சப்பட்ட நிலைமையிலே நாங்கள் வந்து உடனடியாக அகற்றுமாறும் இராணுவத்திடம் தெரிவித்திருந்தோம் அதன் அடிப்படையிலே அவர்கள் இருக்கின்றார்கள் இதனை நாங்கள் அடிப்படையிலே எங்களுடைய தமிழ் மக்கள் பூர்வீகமாக வாழக்கூடிய பிரதேசத்திலே தமிழ் மக்களுடைய தாயக பகுதியிலே ராணுவத்தினரின் அனுசரணையுடன் பௌத்தமயமாக்கம் இடம்பெற்று வருகின்றமைக்கான ஒரு சான்றாக கொல்லப்பட வேண்டியதாக இருக்கின்றது தொடர்ச்சியாக ஏற்கனவே கூட இங்கே தொல்லியல் திணைக்களத்தினர் பலதரப்பட்ட முயற்சிகளிலே ஈடுபட்ட நிலைமையிலே நான் அதனை தடுத்திருக்கின்றோம் நானும் என்னுடைய சபையும் தடுத்திருக்கின்றோம் அதற்காக நீதிமன்ற வழக்குகளையும் எதிர்கொண்டு வருகின்றோம் வருகின்றேன் இந்த கடந்த வாரமும் நான் நீதிமன்றத்துக்கு சென்று வந்திருந்தேன் இந்த நிலைமையிலே மீளவும் இதனை இராணுவத்தினர் கடந்த முறையும் ராணுவத்தினரும் தொல்லியல் திணைக்களமும் தான் இங்கே பௌத்த விகார அமைப்புக்கான முயற்சியிலே ஈடுபட்டிருந்தார்கள் அதே போன்று இன்று அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு அதனை தற்போது அகற்றிச் சென்றிருக்கிறார்கள் அடிப்படையிலே நாங்கள் பௌத்த விகாரைகளை அனுசரணையுடன் அல்லது அரச அதிகாரத்துடன் முழுமையாக எதிர்க்கின்றோம் அவ்வாறான நிலைமை ஒரு இன நல்லிணக்கத்தையோ அல்லது இந்த இலங்கையிலே ஒரு பலமைக்கு திரும்புகின்ற நிலைமையோ எந்த வகையிலும் ஏற்படுத்தாது என்பதை தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம்